நேரா நிமிர்ந்து உட்காருங்கடா செல்லம். சரி, இன்றைக்கு நம்ம வகுப்புக்குள்ள போலாம். தினமும் எழுத்துக்கள்லாம் கத்துக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது ஒரு பொதுவான விஷயங்கள் கத்துக்கிட்டு வரோம் இல்லையா? தமிழம்மா அதை ஓரல் பாட்டுன்னு சொன்னேன். ஓரல் மீன் வாய்மொழி, சரியா? இன்றைக்கு நம்ம கத்துக்க போறது வடிவங்கள். இன்னைக்கு நம்ம என்ன கத்துக்க போறோம்? வடிவங்கள். வடிவங்கள் இன் தமிழ் ஷேப்ஸ். வடிவங்கள் இன் தமிழ் ஷேப்ஸ். சரி, ஷேப்ஸ்ல இன்னைக்கு ஃபோர் ஷேப்ஸ் பார்க்க போறோம். வடிவங்கள்ல நான்கு வடிவங்கள் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஸ்கிரீன்ல பாருங்க எல்லாரும், அது என்னது அது? எல்லாம் சொல்றீங்க, சர்க்கிள். வெரி குட். இன் தமிழையும் நம்ம சொல்ல முயற்சி பண்ணுமா? சர்க்கிள் இன் தமிழ் வட்டம். இந்த வடிவத்தை தமிழ் எப்படி சொல்லணும்? வட்டம். எல்லாரும் தமிழம்மா கூட உச்சரிங்கடா சொல்லலாம், வட்டம். இது என்ன வடிவம்? வட்டம். சரி, அடுத்த வடிவம் என்ன? ஸ்கொயர். இங்கிலீஷ்ல ஸ்கொயர், தமிழ்ல என்னடா சொல்லும்? சதுரம். இப்ப உச்சரிங்க தமிழம்மா. கடைசியா அதனுடைய ஆப்ஜெக்ட்ஸ், அதனுடைய பொருட்கள், அந்த வடிவத்தை சார்ந்த பொருட்கள்லாம் தமிழம்மா காமிக்கிறேன். இப்ப தமிழம்மா கூட உச்சரிக்கிறது தான் உங்களுடைய வேலை. சதுரம் சொல்லுங்க. எஸ் மேம். ஸ்கொயர். ஸ்கொயர் இன் தமிழ் சதுரம். தமிழம்மா கூட சொல்லுங்கடா சொல்லும், சதுரம். அடுத்த கவனிங்க, இந்த சதுரம் இருக்கு இல்லைங்களா, இங்கிலீஷ்ல ஸ்கொயர் சொன்னா, த ஸ்கொயர் ஹாஸ் ஃபோர் சைட்ஸ். சதுரத்திற்கு எத்தனை பக்கங்கள்? நான்கு பக்கங்கள். நான்கு பக்கங்கள் சதுரம், சரியா? அடுத்தது, அடுத்த வடிவம் நெக்ஸ்ட். திரையங்கள். நீங்க சொல்றது காதுல விழுது தமிழம்மா. தமிழ்ல சொல்லலாமா? முக்கோணம். முக்கோணம். முக்கோணத்திற்கு மூன்று பக்கங்கள். முக்கோணத்திற்கு மூன்று பக்கங்கள். The triangle has three sides. Triangle has three sides. Yes. மூன்று பக்கங்கள் முக்கோணம். தமிழமா கூட வச்சுறீங்க, முக்கோணம். சரி, அடுத்து என்ன ஷேப்ஸ் வரப்போகுது? அடுத்த வடிவம் ரெக்டாங்கிள். தெரியும் இல்லையா எல்லாருக்கும் தமிழ்ல என்ன தெரியுமா? செவ்வகம். 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 செவ்வகத்திற்கும் நான்கு பக்கங்கள் தான், சரியா? ஃபோர் சைட்ஸ் தான். டூ டூ சைட் லாங், டூ சைட் ஷார்ட். இரண்டு பக்கம் நீளமா இருக்கும், இரண்டு பக்கம் அகலமா இருக்கும். அதாவது ரொம்ப கம்மியா ஷார்ட்டா இருக்கும், சரிங்களா? இது தமிழம்மா உங்களுக்கு சொல்றேன், திரும்ப பொருளை காமிச்சு சொல்லும் போது உங்களுக்கு புரியும். இதை இதை உச்சரிங்க. இது என்ன வடிவம்? செவ்வகம். செவ்வகம். என்னென்ன வடிவம் பார்த்தோம்? வட்டம். வட்டம். தமிழம்மா ஸ்கிரீன்ல காமிப்பாங்க பாருங்க, தமிழ்ல சொல்லுங்க. வட்டம், சதுரம். சதுரம். முக்கோணம். 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 அடுத்து செவ்வகம். செவ்வகம். சரி, இந்த நான்கு வடிவங்கள் பார்த்தோம் இல்லையா? இதனுடைய ஆப்ஜெக்ட்ஸ், இதனுடைய இது இதனுடைய இந்த வடிவத்துல என்ன பொருட்கள்லாம் இருக்குன்னு பார்க்கலாமா?
சரி பாருங்க, சர்க்கிள் வட்டம்னு சொன்னேன், வட்டம் வடிவுல என்னடா செல்லம் இருக்கு? The shapes of the coin is like a circle. வட்ட வடிவத்துல என்ன இருக்கு? காயின் இருக்கா? காயின் தமிழ்ல என்ன தெரியுமா? நாணயம். நாணயம் காயின்க்கு தமிழ்ல நாணயம். என்ன ஷேப்ல இருக்கு, என்ன வடிவத்துல இருக்கு? வட்டம், வட்டம். அடுத்து பாருங்க, அடுத்து பாருங்க, வீல் இருக்கா? அது என்ன தெரியுமா? சக்கரம். வீலின் தமிழ் சக்கரம். சக்கரம் என்ன ஷேப்ல இருக்கு, எந்த வடிவத்துல இருக்கு? வட்டம். சக்கரம் வட்ட வடிவத்துல இருக்கு. சக்கரம் என்னடா செல்லம்? நம்மளுடைய உங்களுடைய ஸ்கூல் பஸ் பாத்திருக்கீங்களா? அந்த வீல் இருக்குல்ல, வீல் இருந்தா தானே போக முடியும் பஸ்லாம். அதுதான் சக்கரம். வீலுக்கு தமிழ்ல சக்கரம். சக்கரம் எந்த வடிவத்துல இருக்கு? வட்ட வடிவத்துல இருக்கு. சரி, வேற என்னெல்லாம் வட்ட வடிவத்துல இருக்கும் யோசிச்சு பாருங்க. அம்மா சுடுற பூரி வட்டம். அம்மா சுடுற இட்லி என்ன ஷேப்ல இருக்கும், எந்த வடிவத்துல இருக்கும்? வட்டம். கண்டுபிடிச்சு சொல்றீங்கல்ல, சூப்பர் சூப்பர். செல்லம் தோசை என்ன வடிவத்துல இருக்கும்? வட்டம். வடிவம் என்ன வடிவம்? வட்டம். சூப்பர், வெரி குட். நெக்ஸ்ட் ஸ்கொயர். ஸ்கொயர் தமிழ் என்ன சொன்ன? சதுரம். சதுரம் சதுரம் வடிவத்துல என்ன இருக்கு? கர்சிப் இருக்கா? கர்சிப்க்கு தமிழ்ல என்ன தெரியுமா சொல்லணும்? கை. கை நம்மளே வச்சிருக்கோம் இல்லையா, அதுக்கு பேர் என்னது? கை குட்டை. என்ன சதுரம்? கைக்குட்டை சதுரம் வடிவுல வடிவத்துல இருக்கு. கைக்குட்டை என்ன வடிவம்? சதுரம். சரி, அடுத்து என்னது? கேரம்போர்டு. கேரம்போர்டு என்ன வடிவத்துல இருக்கு? சதுரம். சதுரம் சதுரம் வடிவத்துல இருக்கு. கேரம்போர்டுக்கு தமிழ்ல என்ன தெரியுமா? சுண்டாட்ட பலகை. கேரம்போர்டுக்கு இருக்கு. சதுரம் 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 வடிவத்துல இருக்கு. சரி, சதுரம் வேற என்ன இருக்கும்? கிஃப்ட் பாக்ஸ் எல்லாம் இருக்கும் தெரியுமா? பரிசு பொட்டி, பரிசு பெட்டி எல்லாம் இருக்கும் பாத்திருக்கீங்களா? கிஃப்ட் பாக்ஸ் எல்லாம் சதுரம் ஸ்கொயர் ஷேப்ல இருக்கும். தமிழ்ல என்னது? சதுரம். இன்னும் நிறைய பொருள் இருக்கும் சரியா வீட்டுல. அடுத்து ட்ரையாங்கிள். அடுத்து ட்ரையாங்கிள். ட்ரையாங்கிள்க்கு தமிழ்ல என்ன சொன்ன? முக்கோணம். முக்கோணம் 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 வடிவுல என்ன இருக்கு? சமோசா. முக்கோணம் செல்லம் ப்ளீஸ் மியூட் பண்ணா. என்ன வடிவத்துல முக்கோணம்? சமோசா.
தவேஷ் தவேஷ் பிளீஸ் மியூட் யுவர் மைக் அண்ணா. தேங்க் யூ மேம். அடுத்த சமோசா முக்கோண வடிவம். சமோசா சாப்பிடும் போது இனிமே முக்கோண வடிவத்தை ஞாபகத்துல வச்சுக்கோங்க சரியா. அடுத்து பாருங்க, இது என்ன முக்கோணம் போட்டிருக்காங்க, உள்ள ஏதோ ஒரு சிம்பிள் இருக்கு. இது என்ன தெரியுமா? வார்னிங் சிம்பிள். வார்னிங் சிம்பிள்னா எச்சரிக்கை சின்னம். எச்சரிக்கை சின்னம் நம்மள அலர்ட் பண்றது, நம்மள எச்சரிக்கையா இருங்க, இந்த இடம் ஆபத்தானது அப்படின்னு நமக்கு எச்சரிக்கை வார்ன் பண்றது. வார்னிங், வார்னிங் சிம்பிள் இது சரியா. இது ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க நிறைய இடத்துல பாக்கலாம். இனிமே இத நீங்க பாத்தீங்கன்னா இது வார்னிங் சிம்பிள். என்ன ஷேப்ல இருக்கு? முக்கோணம். இந்த ட்ரையாங்கிள் ஷேப்ல இருந்துச்சுன்னா இது என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? வார்னிங் சிம்பிள்னு ஞாபகம் வச்சுக்கணும் சரியா. முக்கோணம் எச்சரிக்கை சின்னம். முக்கோணம் முக்கோணம் வடிவத்துல இருக்கு எச்சரிக்கை சின்னம். சரி, அடுத்த அடுத்த வடிவம் செவ்வகம். இது என்ன வடிவம்? செவ்வகம். செவ்வகம் மீன் செவ்வகம். வெரி குட். விட்டாங்க இல்லையா? செவ்வகம். செவ்வகம் வடிவத்துல என்ன இருக்கு பாருங்க? டோர் இருக்கா? டோர் தமிழ்ல கதவு. கதவு கதவு செவ்வக வடிவத்துல இருக்கு. வேற என்ன இருக்கு பாருங்க? ருபீஸ், ரூபாய் நோட்டு. ரூபாய் நோட்டு தமிழ்ல ரூபாய் நோட்டு. ருபீஸ் என்ன வடிவத்துல இருக்கு? செவ்வகம். செவ்வகம் செவ்வகம் வடிவத்துல இருக்கு. சரி, இப்ப தமிழம்மா வடிவங்கள் சொன்னியா, தமிழம்மா கிட்ட வீட்டுல ஒரு அந்த வடிவத்துல ஒன்னு ரெண்டு பொருள் இருக்கு. தமிழம்மா காமிக்கிறேன், நீங்களும் நீங்க வீட்டுல இருக்கிறதெல்லாம் சர்ச் பண்ணுங்க சரியா. இப்ப பாருங்க, தமிழம்மா தெரியறனா பாருங்க. தமிழம்மா தெரியறனா செல்லம் கவனிங்க. துர்கா மேம் விசிபிள்? எஸ் மேம், எஸ் மேம், எஸ் மேம். எல்லாம் கவனிங்க. வட்டம். வட்டம் இது என்ன வடிவத்துல இருக்கு பாத்துங்க. தமிழம்மா இங்க ஆரம்பிக்கிறேன், மறுபடியும் ஆரம்பிச்சு அந்த இடத்துல வந்து முடிக்கிறேன். வட்டமா இருக்கா? என்ன தடவை சொல்லும்? வட்டம். என்ன வடிவத்துல இருக்கு? வட்டம். வட்ட வடிவத்துல எங்க பாருங்க, என்னது இது? இந்த பிஸ்கட். அது கேக்கல தமிழம்மாக்கு. சத்யா மேம் வாய்ஸ் பிரேக் ஆகுது. சத்யா மேம் வாய்ஸ் பிரேக் ஆகுது. சதுரம் பாருங்க. நவ் கிளியர் மேம். மேம் வாய்ஸ் இஸ் பிரேக்கிங் மேம். ஸ்டாப் ஷேரிங். பாருங்க தமிழம்மாவுடைய வாய்ஸ் voice clear ma'am? No ma'am, some disturbance ma'am. Okay, mute பண்ணுங்க விஜயா ma'am, நீங்க வாய்ஸ் கொடுங்க நான். Okay ma'am.
Ma'am, this time also some disturbance. Yes, ma'am. Clear. Saduram. Saduram, enna vadivam? Saduram. Parangal, ethane pakkangal irukku? Adutha two, three, four. Four sides. Parunga kuttis, saduratukku ethane vadivam, ethane sides irukku? Four sides. Okay, idha saduram nu solrom. Namba use pandra kerchief eppadi madichu use pandrom paarungala tamilama thodikkranga illa paarunga ipdi vechi da saduram shape la vechi da namba kerchief use pandrom paarungala tamilama kaiyila oru video is not visible ma'am. Your video is visible. Visible ma'am. Video is visible ma'am. பாருங்க குட்டீஸ், அது என்ன இது பாருங்களேன். சதுரம் ஷேப்ல என்ன வச்சிருக்காங்க தமிழம்மா பாருங்களேன், ஒரு கிஃப்ட் பாக்ஸ் வச்சிருக்காங்க. வாவ், எத்தனை ஷேப்ஸ் இருக்கு அந்த கிஃப்ட் பாக்ஸ்க்கு? சாரி, எத்தனை சைட்ஸ் இருக்கு? ஃபோர் சைட்ஸ். அங்க பாருங்க, ஒன் மேம் வீடியோ இஸ் அன்எபிள் டு சீ. சத்யா மேம், பட் எனக்கு விசிபிளா இருக்கு சத்யா மேம், பட் ஆனா வீடியோ இஸ் விசிபிள்னு சொல் இல்லைன்னு சொல்றாங்க, நாட் விசிபிள்னு சொல்றாங்க. சதுரம் இங்க பாருங்க, தமிழம்மா என்ன காமிக்கிறாங்க? சதுரம். விசிபிள் விசிபிள். மை வாய்ஸ் கிளியர்? கிளியர் மேம், கிளியர். கண்டினியூ மேம். ஓகே, செல்லோ சதுரம். பரிசு பெட்டி, கிஃப்ட் பாக்ஸ் இல்லையா? இரண்டு, மூன்று, நான்கு. Four sides. சரியா, நான்கு பக்கங்கள், சதுரம். அடுத்து முக்கோணம். முக்கோணம் ட்ரையாங்கிள் சொன்னா தமிழம்மா? சதுரம். இங்க பாருங்க, மூன்று பக்கங்கள் இருக்கு, ஒன்று, இரண்டு, மூன்று. மூன்று பக்கங்கள் இருக்கு செல்லும், முக்கோணம். முக்கோணம் என்ன சொன்ன? சமோசா. எம்மி, சமோசா என்ன வடிவத்துல இருக்கும்? முக்கோணம். தமிழம்மா கிட்ட குட்டி டிஃபன் பாக்ஸ் இருக்கு, இங்க பாருங்க. இது என்ன வடிவத்துல இருக்கு? முக்கோணம். தமிழ்ல சொல்ல முயற்சி பண்ணுங்க, முக்கோணம். மூன்று பக்கங்கள் இருக்கு, ஒன்று, இரண்டு, மூன்று. முக்கோணம். சரி, அடுத்து ரெக்டாங்கிள் என்ன சொன்ன தமிழம்மா? செவ்வகம். நம்மளுடைய புக்ஸ் இங்க பாருங்க, செவ்வகம். நம்மளுடைய புத்தகம், நோட் என்ன ஷேப்ல இருக்கும்? செவ்வகம். செவ்வகம், செவ்வகத்திற்கு தமிழம்மா சொன்ன இல்லையா? இங்க பாருங்க, டூ சைட்ல. என்ன வடிவம்? செவ்வகம். சத்யா மேம், எஸ்கியூஸ் மீ, சத்யா மேம், அஸ்வத் அபினவ் பிளீஸ் கண்ணா மியூட் பண்ணுங்க. கிளியரா இல்ல பாருங்க மேம், அப்புறம் தெளிவா சொல்ல முடியல பாருங்க. மியூட் பண்ணுங்க சொல்லும். ஓகே மேம், கண்டினியூ மேம். உங்களுடைய ஜாமெண்ட்ரி பாக்ஸ் என்ன வடிவத்துல இருக்கு? செவ்வகம். இதுக்கும் ஃபோர் சைட்ஸ் தான், நான்கு பக்கங்கள் தான். இரண்டு பக்கம்
சரியா? அடுத்து தமிழமா நம்ம தினமும் பயன்படுத்துவோம். என்னது இது, என்னது இது? மாஸ்க், முகக்கவசம். என்ன ஷேப்ல இருக்கு, என்ன வடிவத்துல இருக்கு? செவ்வகம். மாஸ்க் என்ன வடிவம்? செவ்வகம். இந்த மாஸ்க் வந்து நம்ம தினமும் பயன்படுத்தணும், சரியா? ஏன்னா இப்ப நமக்கு கொரோனா தொற்று இருக்கு இல்லையா, அதுல இருந்து பாதுகாக்கணும்னா இந்த செவ்வகம் வடிவத்துல இருக்கிற மாஸ்க் நம்ம பயன்படுத்தணும், சரியா? சரி, இந்த கர்சிப் பத்தி நம்ம நான்கு வடிவங்களையும் சொல்லலாம். சதுரம் பாருங்க, செவ்வகம், முக்கோணம். இதையே அப்படியே சர்க்கிள் பண்ணி சர்க்கிள் பண்ணிக்கோங்களேன். வட்டம். நீங்க இந்த மாதிரி பண்ணி பாக்குறீங்களா? உங்க வீட்டுல என்னென்ன சின்ன சின்ன பொருட்கள் இருக்கும்? சதுரம் வடிவத்துல எதனா இருந்தா சின்ன பொருள், செவ்வகம் வடிவமா, வட்டம் வடிவமா, முக்கோணம் வடிவமா? பாருங்க, நிறைய இருக்கும் நம்ம வீட்டுக்குள்ள. சதுரம், வட்டம். பிருத்திவிராஜ் ப்ளீஸ் மியூட் பண்ணு. முக்கோணம், வட்டம். நீங்க சொல்லி சொல்லி பாருங்களேன், உங்களுக்கு சீக்கிரம் மனசுல பதிஞ்சிரும், சரியா? கிரீடா செல்லம், இனிமே வடிவங்கள் பார்க்கும் போதெல்லாம் அது என்ன வடிவம்னு நீங்க தமிழ்லயும் சொல்லி முயற்சி பண்ணுங்க, ஆங்கிலத்திலயும் சொல்லி முயற்சி பண்ணுங்க, சரியா? சரி, இப்ப வகுப்புக்குள்ள போலாம். உயிரெழுத்துகள், உயிரெழுத்துக்கள் தான் பார்த்துட்டு வரோம் இல்லையா? டைம் ஆயிடுச்சு, ப்ளீஸ் எல்லாரும் மியூட்ல இருங்க. எழுத்துக்கள் ரொம்ப முக்கியம் இல்லையா, தமிழமா இப்ப எழுதுவாங்க, ரொம்ப கவனமா கவனிக்கணும். சரி, உயிரெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 12. உயிரெழுத்துக்கள் மொத்தம் 12. ஒரு முறை உச்சரிச்சிடலாமா, ஞாபகப்படுத்துறதுக்கு ரீகால் பண்ணலாமா? சரி, தமிழமா பாருங்க, சொல்லுங்க தமிழமா, தமிழமா கூட சொல்லுங்க. ஆ, அடுத்த டீச்சர் என்னது, என்ன வரும்? நம்ம தான் எழுதிட்டோம்ல, சொல்லுங்க, சாட் பாக்ஸ்ல சொல்லுங்க அவங்ககிட்ட. எழுதிட்டோம் இல்லையா, நமக்கு இக்கும் எழுத தெரியும் அப்படித்தானே? அதுக்கு என்ன வரப்போகுது? தமிழமா ஸ்கிரீன்ல தெரியுது பாருங்க. நிறைய பேர் அவங்க வரைக்குமே சொல்றீங்க, சூப்பர். அடுத்து எல்லாரும் சொல்லி முயற்சி பண்றீங்க, வெரி குட். இப்ப மியூட் போட்டுக்கிட்டா கண்ணா மத்தவங்களுக்கும் கேட்கணும் இல்லையா? அடுத்து ஐ, ஐ. ஐ. அடுத்து ஓ, ஓ. ஓ, ஓ. ஓ, சூப்பர். அடுத்து கடைசி எழுத்து ஆவு, ஆவு. கடைசி எழுத்து ஆவு, ஆவு. சரி, இப்ப உச்சரிச்சு பாத்துட்டோம். சரி, கடைசியா நம்ம எத்தனை எழுத்துக்கள் கத்துக்கிட்டோம் எழுதுறதுக்கு? 4 எழுத்துக்கள். இந்த 4 எழுத்துக்களும் உங்களுக்கு எழுத தெரியும் இல்லையா? அடுத்த எழுத்து என்ன எழுத்து தெரியுமா? ஓ,
இப்ப நாம எழுத போற எழுத்து ஓ. இப்ப நாம ஸ்கிரீன்ல பாருங்கடா சொல்லுங்க. ஸ்கிரீன்ல பாருங்க. இந்த எழுத்தை தான் நாம இப்ப எழுத கத்துக்க போறோம். இது என்ன எழுத்து? ஓ. ஓ. இப்ப நித்யா மேம் வந்து உங்களுக்கு ஊ எப்படி எழுதுறதுன்னு சொல்லுவாங்க. ஒரு ஊ சின்ன ஆக்டிவிட்டியும் பண்ணி காமிப்பாங்க. சரியா? எல்லாரும் ரெடியா பென்சில் நோட் எடுத்துக்கோங்க. தமிழம்மா கூடவே எழுதுங்க. தமிழம்மா சின்ன ஆக்டிவிட்டி பண்ணுவாங்க, அதையும் நல்லா கவனிச்சுக்கோங்க. கடைசியா நீங்க வீட்டுல அதே மாதிரி ஆக்டிவிட்டி செஞ்சு தமிழம்மாவுக்கு காமிக்கணும். சரியா நித்யா மேம்? நன்றி சத்யா மேம். குட்டீஸ், இப்ப என்ன சொன்னாங்க தமிழம்மா உங்களுக்கு? ஊ லெட்டர் எழுத போறோம்னு சொன்னாங்க இல்ல. இப்ப நம்ம ஒரு முறை ஏற்கனவே என்ன லெட்டர்ஸ் எல்லாம் எழுதணும் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குல்ல, ஒரு முறை ரீகேப் பண்ணிடலாமா? ஒரு முறை எழுதி பாத்துடலாமா? எழுதுவோமா? ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன? எல்லாரும் எழுதுங்க, நோட்ல எழுதுங்க குட்டீஸ், பென்சில் எடுத்து. முதல்ல என்ன சொல்லியிருக்க? ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆ. வட்டம், வட்டத்துடன் கூடிய வளைவு, சர்க்கிள், அண்ட் பாருங்க க்ளோஸ் இருக்கா. அடுத்து என்ன பண்றோம் பாருங்க, ஸ்லீப்பிங் லைன், படுக்கை கோடு. அடுத்து நேர்கோடு போட்டுட்டோம். இதுக்கு பேர் என்ன குட்டீஸ்? ஆ. ஓகே, அடுத்து பாருங்களேன் என்ன லெட்டர் பாருங்க. இதே மாதிரி ஆ மாதிரியே வட்டம் போடுறோம், அரை வட்டம் போடுறோம், அப்புறம் என்ன பண்ண போறோம், படுக்கை கோடு போட போறோம், பிறகு நேர்கோடு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம், நேர்கோட்ல இருந்து லிட்டில் பிட் அப்படியே மேல மேல கொஞ்சம் பின்னாடி போங்க பாருங்களேன். அந்த கோட்லயே கொஞ்சம் பின்னாடி போயிட்டு என்ன பண்ண போறோம், ஒரு கர்வ் பண்ண போறோம். கர்வ் பண்ணி லைட்டா சுழிச்சு ஒரு வாழை தொங்க விட்டுட்டோம். வாழை தொங்க விட்டுட்டா அதுக்கு பேர் என்ன குட்டீஸ்? ஆ. பாருங்க இதுக்கு பேர் என்ன? ஆ. சரி, அடுத்து என்ன லெட்டர் வரும், தேர்ட் லெட்டர் என்ன பாருங்களேன். ரொம்ப சிம்பிள், அதே மாதிரி இ ஆ எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் இ போட போறோம். தேர்ட் லெட்டர் வந்து இ. பாருங்க குட்டீஸ், வட்டம், சர்க்கிள், இன்னைக்கு சர்க்கிள் கத்துக்கிட்டீங்கல்ல எல்லாம், சர்க்கிள். அடுத்து அரை வட்டம் பாருங்க, அப்படியே ஒரு படுக்கை கோடு ஆ வந்த மாதிரி வந்துருச்சுங்களா. அப்புறம் என்ன பண்ண போறோம், லைட்டா கர்வ் பண்ணுங்க. கர்வ் பண்ணி லைட்டா உள்ள வாங்க. பாருங்களேன் கர்வ்ல இருந்து என்ன பண்ணணும், அந்த தொப்பைக்குள்ள உள்ள விட போறேன் பாருங்களேன். தொப்பைக்குள்ள போயிட்டு தலைய சுத்தி வந்துட்டோம். இதுக்கு பேர் என்ன குட்டீஸ்? இ. என்ன இ சொல்லுங்க? இ. அடுத்து ஃபோர்த் லெட்டர் என்ன, நாலாவது எழுத்து என்ன பாருங்களேன். இ. பாருங்க ரொம்ப சிம்பிள் இல்லாது, ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டுக்கிறோம், அப்புறம் ஸ்லீப்பிங் லைன் போட்டுக்கிறோம், திரும்ப ஸ்லீப்பிங் லைன்ல இருந்து லைட்டா பின்னாடி வாங்க. பின்னாடி வந்துட்டு என்ன பண்ண போறோம், திரும்ப ஒரு ஸ்டாண்டிங் லைன். பாருங்க குட்டி, ஸ்டாண்டிங் லைன் சேமா இருக்கணும். அடுத்து ரெண்டு ஸ்டாண்டிங் லைனுக்கு நடுவுல என்ன பண்ண போறோம், சென்டர்ல ஒரு புள்ளி வைக்கணும். அடுத்த புள்ளி எங்க வைக்கணும் பாருங்க குட்டி, அந்த ஸ்லீப்பிங் லைன் முடியிற இடத்துல அதுக்கு நேரா சென்டர்ல ஒரு புள்ளி இருக்குல்ல, அதுக்கும் நேரா பாருங்க எங்க வைக்கணும், இங்க வைக்கணும். இதுதான் கரெக்ட். ஓகே, இந்த நாலு லெட்டர்ஸும் உங்க எல்லாருக்கும் தெரியும் இல்ல. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், இன்னைக்கான லெட்டர் என்ன, என்ன கண்ணா? ஊ. என்ன சொன்னாங்க, என்ன லெட்டர்னு சொன்னாங்க? ஊ. திஸ் இஸ் ஃபிஃப்த் லெட்டர் ஆஃப் இன் தமிழ் வவல்ஸ். வாட் லெட்டர் பாருங்க குட்டீஸ்? ஊ. என்ன எழுத்து தெரியுமா? சரி, ஊ எழுதுறதுக்கு எத்தனை ஷேப்ஸ் யூஸ் பண்ண போறோம் பாருங்களேன். மொத்தம் ஷேப்ஸ் வந்து நாலு ஷேப்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம எழுத்துக்களை எழுதுவோம்னு சொன்னோம். ஆனா ஊ எழுதுறதுக்கு நாலே மூணே ஷேப்ஸ் தான் யூஸ் பண்ண போறோம். த்ரீ ஷேப்ஸ் ஒன்லி ஐ வில் யூஸ். பாருங்க குட்டீஸ், ஃபர்ஸ்ட் என்ன ஷேப் யூஸ் பண்ண போறோம், சர்க்கிள். ஓகே, அடுத்து என்ன ஷேப் யூஸ் பண்ண போறோம் பாருங்களேன், அரை வட்டம், க்ளோஸ்டு கர்வ். அடுத்து என்ன ஷேப்பு பாருங்களேன், ஒரே ஒரு ஸ்லீப்பிங் லைன். இந்த மூணு ஷேப் வச்சுதான் நம்ம ஊ எழுத போறோம். எழுதலாமா? ஓகே, ஊ ஃபர்ஸ்ட் எப்படி வரும் பாருங்க குட்டீஸ், வட்டம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன குட்டீஸ் ஊ எழுதுறதுக்கு பாருங்க, என்ன பண்ண போறோம், ஒரு வட்டம் போட போறோம். அடுத்து என்ன பண்ண போறோம் பாருங்களேன், ரெண்டாவது ஸ்டெப் என்ன பாருங்க, ஒரு வட்டத்துடன் கூடிய வளைவு, அரை வட்டம் போட்டுட்டோம். மூணாவது ஷேப் என்ன பாருங்களேன், மூணாவது என்ன பண்ண போறோம் பாருங்க, ஊவே வந்துரும். இத முடிச்சோம்னா நமக்கு ஊ கிடைச்சிரும் பாருங்க குட்டீஸ். வட்டம், வளைவு, அப்படியே என்ன பண்ணணும், ஸ்லீப்பிங் லைன், வளைவுல இருந்து ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டுட்டோம். இப்ப என்ன கிடைச்சது நமக்கு, ஊ கிடைச்சது இல்ல. சரி, இப்ப இதை ஒரு முறை தனியா எழுதி பாப்போமா பாருங்க. ஊ எப்படி எழுதணும், ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் குட்டீஸ், வட்டம் பாருங்க குட்டீஸ், வட்ட
வட்டம், அப்படியே வட்டத்துடன் கூடிய ஒரு வளைவு. வளைவுல இருந்து என்ன பண்ணணும், கையெடுக்காம ஒரு ஸ்லீப்பிங் லைன், படுக்கை கோடு போடுங்க பாப்போம். எல்லாருக்கும் ஊ கிடைச்சிருச்சு இல்ல, இதுதான் ஊ. சரி, இப்ப உங்களுக்கு எல்லாம் கிளே பிடிக்கும்ல, எல்லாரும் கிளே வச்சு விளையாடுவீங்கல்ல. இப்ப உங்களுக்கு நான் ஒரு கிளேல ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிருக்கேன் தமிழமா, பாருங்களேன் பாருங்க. இப்ப உங்களுக்கு ஒரு கிளேல இருந்து ஒரு ஆக்டிவிட்டி தெரிய போகுது பாருங்க குட்டீஸ். தெரியுதா எல்லாருக்கும் ஊ பாருங்களேன், எப்படி தெரியுது பாத்தீங்களா இந்த எழுத்து. இதை எப்படி தமிழமா பண்ண தெரியுமா, ஒரு முறை பண்ணி காமிக்கவா, எல்லாம் விளையாடுவீங்கல்ல. இப்ப இந்த லெட்டர் தானே கத்துக்கிட்டோம், ஊ லெட்டர் இதுதானே கத்துக்கிட்டோம். இப்ப இது ஒரு முறை பண்ணி பாப்போமா, தமிழமா பண்ணி காட்டுட்டா எப்படி பண்ணனு பாருங்க குட்டீஸ். எல்லாம் கிளே வச்சிருக்கீங்க, இது மாதிரி என்ன பண்ணணும், சுருட்டிக்கணும் நல்லா பாருங்க, இப்படி தேய்ச்சிக்கணும். எப்படி பண்ணணும், இப்படி நல்லா நீட்டு வாட்டத்துல உருட்டிக்கணும். அப்புறம் என்ன பண்ண போறோம் பாருங்க குட்டீஸ், ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஒரு வட்டம். என்ன சொல்லிருக்கோம், வட்டம் போடணும்ல பாருங்க. வட்டம் ஆரம்பிக்கிற இடத்துல இருந்து என்ன பண்ணணும், வளைச்சி கொண்டு வரணும். இங்க பாருங்க வட்டம். அடுத்து என்ன பண்ண போறோம், ஒரு வளைவு பாருங்க குட்டீஸ், வளைவு வருதுங்களா பாருங்க, வட்டத்துடன் கூடிய வளைவு. அப்புறம் என்ன பண்றோம் பாருங்க குட்டீஸ், என்ன வருது உங்களுக்கு, வட்டத்துடன் கூடிய வளைவு வந்ததுக்கு அப்புறம் ஒரு படுக்கை கோடு பாருங்க, படுக்கை கோடு. சரியா, இப்படி போட்டுட்டா என்ன கிடைச்சது நமக்கு, ஊ கடிச்சது பாருங்க. எப்படி போட்டிருக்கேன்னு ஃபர்ஸ்ட் கிளே இங்க இருந்து ஆரம்பிச்சுக்கோங்க, அப்படி சுத்தி கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டு ஒரு கொண்டு வந்துட்டு என்ன பண்ணணும், அப்படியே ஒரு வளைவு, வளைவுல இருந்து திரும்பி கையெடுக்காம, கையெடுக்காம ஒரு படுக்கை கோடு பாருங்க குட்டி. இதே மாதிரி கிளேவ என்ன பண்ணணும், படுக்க வட்டத்துல போட்டுணும். ஃபர்ஸ்ட் வட்டம் போட்டோம், அப்புறம் ஒரு அரை வட்டம் போட்டோம், அப்புறம் படுக்கை கோடு. உங்களுக்கு தெரிஞ்சுதா பாத்தீங்களா, இப்ப எல்லாம் செஞ்சு பாக்குறீங்களா, பூவை செஞ்சு பாக்குறீங்களா சொல்லும், எல்லாரும் செஞ்சு பாருங்க கிளே வச்சு. ஓகே, இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், இரண்டு வரியில அந்த ஊவை எப்படி எழுதுறதுன்னு கத்துக்க போறோம். இரண்டு வரி நோட் இருக்குல்ல உங்க எல்லாருக்கும், அதை வச்சு ஊ எப்படி எழுதுறதுன்னு கத்துக்கலாமா பாருங்க குட்டீஸ். இப்ப பாருங்க டூ லைன்ஸ் இருக்கு, இருக்குங்களா. இப்ப எல்லாம் என்ன பண்ணணும், வட்டம் எங்க போடணும், ஆக்கெல்லாம் எங்க செல்ல ஆரம்பிச்சோம் வட்டம் போடுறதுக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் லைன் இருக்கு பாத்தீங்களா, அதுல இருந்து ஒரு, அதுல இருந்து என்ன பண்ண போறோம், ஒரு வட்டம் போட போறோம் பாருங்க குட்டீஸ். பாருங்க கை எடுக்காம என்ன பண்ணணும், கை எடுக்காம ஒரு வட்டம், கை எடுக்காம வட்டமா கொண்டு வந்து என்ன பண்ண போறோம், அரை வட்டம் ஆக்க போறோம். எங்க கொண்டு வரணும் அரை வட்டத்தை, இரண்டாவது லைனுக்கு செகண்ட் லைனுக்கு கொண்டு வந்துட்டுமா, கொண்டு வந்துட்டு அப்புறம் என்ன பண்ண போறோம், அப்படியே கை எடுக்காம ஒரு படுக்கை கோடு. என்ன கிடைச்சது குட்டீஸ், நமக்கு ஊ கிடைச்சது இல்ல. இன்னொரு முறை எழுதி பாத்துருவோமா குட்டீஸ், பாக்க அப்படி டூ மாதிரி இருக்கு இல்ல, ரொம்ப ஈஸி ஊ இல்ல பாருங்க. வட்டம், கை எடுக்காம ஒரு வளைவு அரை வட்டம், அப்புறம் என்ன பண்ண போறோம், அப்படியே ஒரு ஸ்லீப்பிங் லைன் படுக்கை கோடு, இதுதான் என்ன ஊ. பாக்க அப்படி டூ மாதிரி இருக்கு, ஆனா டூ மாதிரி எப்படி பாருங்க, வட்டம் மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா போட்டிருக்கோம் இல்ல, இது மாதிரி போட்டா நமக்கு ஊ கரெக்ட். இப்படிதான் டூ லைன் நோட்ல நீங்க எழுதணும். சரியா குட்டீஸ், இப்ப ஊவோட சொற்களை உங்களுக்கு சத்யா தமிழம்மா வந்து சொல்லி தருவாங்க. சத்யா மேம். எஸ் மேம். ஓகே, ஊ எழுத்து எல்லாரும் கத்துக்கிட்டீங்களா, ரொம்ப சுலபமா இருந்துச்சுல. ஆக்டிவிட்டி பண்ணாங்களா தமிழம்மா, கோதுமை மாவுல வீட் ஃபிளோர் வச்சு பண்ணாங்க. நீங்க கிளேல பண்ணலாம் இல்ல வீட் ஃபிளோர்ல வச்சு பண்ணலாம். தமிழம்மாக்கும் இதே மாதிரி நீங்க அழகா ஊ போட்டு வாட்ஸ்அப்ல அனுப்புறீங்களா குரூப்ல, தமிழம்மா பாக்குறேன், அப்பதானே தமிழம்மாக்கு சந்தோஷமா இருக்கும். நீங்க எல்லாம் அழகா ஊ போடுறீங்கன்னு. சரியா, நீங்களும் ஆக்டிவிட்டி பண்ணி அனுப்புங்க. சரி, ஊக்கான சொற்கள் பாக்கலாமா. ஊ, உலகம். சேஞ்ச் தி பிக்சர் மேம். உலகம், வேர்ல்டு. இந்த உலகத்துல தானே நம்ம வாழறோம், வேர்ல்டு. உலகம், தமிழ்ல உலகம் சொல்லி பாருங்க. ஊ, உலகம் சொல்லும் போதே அந்த ஊ சவுண்ட் வரும் பாருங்க, ஃபர்ஸ்ட்ல முதல் எழுத்து வரும். ஊ, உலகம். அடுத்து ஊ, உலகம். ப்ளூ கலர்ல இருக்கு பாருங்க, தமிழம்மா சர்க்கிள் பண்ணி காமிக்கிறாங்க பாருங்க, அது என்னடா சொல்லும், உலகம், பூமி இல்லையா. ஊ, உலகம். அடுத்து மேம், உணவு.
சரி, உணவுனா என்னடா செல்லம்? ஃபுட்டு. ஃபுட்டை தான் தமிழ்ல என்ன சொல்வோம்? உணவு. நம்ம சாப்பிடுறோம் இல்லையா, இட்லி பூரி. அத தமிழ்ல எப்படி சொல்லணும்? உணவு சொல்லுங்க. ஓ உணவு, ஓ உணவு. பிளேட்ல இருக்கு பாருங்க, தட்டுல இருக்கா? என்ன வடிவத்துல இருக்கு இட்லி? வட்ட வடிவத்துல இருக்குல்ல. அந்த தட்டு கூட பாருங்களேன், பிளேட்டு, அதுவும் வட்ட வடிவத்துல இருக்கு. இந்த உணவுகள், ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்டாதான் நம்ம உடம்புக்கு ரொம்ப பலம் கிடைக்கும். சரியா? எல்லாரும் அம்மா சாப்பாடு கொடுக்கறத சாப்பிடணும். ஓ உலகம், ஓ உணவு. சரி, அடுத்து ஊ எழுத்துல இன்னொருத்தவங்களை பார்த்தே ஆகணும். நீங்க யார் தெரியுமா? உழவர். இந்த உணவு இருக்கு இல்லையா, இந்த உணவை உற்பத்தி பண்றவங்களே, தயாரிக்கிறவங்களே உழவர் தான். உழவரை பத்தி கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும். சரியா? உழவர் இல்லைன்னா நமக்கு உணவு சாப்பாடே கிடையாது. அதனால உழவர்களை நம்ம மதிக்கணும். இன்னும் நம்ம நிறைய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கணும். சரியா? இங்கிலீஷ்ல ஃபார்மர்னு சொல்வாங்க, ஃபார்மர். தமிழ்ல உழவர், உழவர். இந்த ஃபார்மரை பத்தி அப்பா கிட்ட நிறைய கேட்டு, அப்பா அம்மா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். சரியா? உழவர் சொல்லுங்க. ஓ உழவர், ஓ உழவர். சரி, இன்னைக்கு ஊ எழுத்துக்கு கத்துக்கிட்டீங்க. ஊ எழுத்துக்கான சொற்கள் பாத்தீங்க. சரி, வடிவங்கள் கத்துக்கிட்டோம். கத்துக்கிட்டோமா? தமிழம்மா தெரியறனா? சரி, வடிவங்களை ஒரு முறை சொல்லலாமா? வட்டம், சதுரம், சதுரம், முக்கோணம், முக்கோணம், செவ்வகம். இங்க பாருங்க, செவ்வகம். இதே மாதிரி உங்க வீட்டுல சின்ன சின்ன பொருட்கள் இருக்கும், அது வட்டம், வட்ட வடிவமா, செவ்வக வடிவமா, முக்கோண வடிவமா, சதுர வடிவமா, நீங்க கண்டுபிடிங்க. சரியா? சரி, இன்னைக்கு வகுப்பு ரொம்ப அழகா கவனிச்சிங்க எல்லாரும். ஊ எழுத்து கத்துக்கிட்டீங்க. தமிழம்மாக்கு ஊ எழுத்து ஆக்டிவிட்டி நீங்க பண்ணி காமிங்க. சரியா? நீங்க கிளேல பண்ணலாம், எதுல வேணாலும் பண்ணி ஊ எழுத்து தமிழம்மாக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. சரியா? அடுத்த வகுப்புல சந்திக்கலாமா? சரி, வேற என்ன இன்னைக்கு கத்துக்கிட்டோம்? உழவர் பத்தி தமிழம்மா சொன்ன இல்லையா, அத பத்தி அம்மா அப்பா கிட்ட கண்டிப்பா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. உழவர்கள் இல்லைன்னா நமக்கு சாப்பாடே கிடையாது. புரியுதா? அதனால உழவர், உழவரை வந்து நம்ம மதிக்கணும். அதுக்காக தான் நம்ம பொங்கல் கொண்டாடுறோம். சரியா? பொங்கல் எதுக்காக கொண்டாடுறோம்? உழவர், உழவர்களுக்கெல்லாம் நம்ம மரியாதை கொடுத்து அந்த 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 நாளை நம்ம கொண்டாடுறோம். சரியா? அதனால நமக்கு சாப்பாடு வேணும்னா எது எது முக்கியம், யார் முக்கியம்? உழவர்.